Hi friends, welcome to our Love Little channel. இன்னைக்கு எங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா chicken 65 fried rice தான் செய்ய போறாங்க. Restaurant style chicken 65 fried rice எப்படி செய்றேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ கடாய் அடுப்புல வச்சிருக்காங்க. கடாய் காஞ்சிச்சு நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கறேன். இப்போ அதுல கொஞ்சம் நம்ம நெய் போடலாம். 2 டீஸ்பூன் நெய் போடலாம். இப்போ இந்த காய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த chicken fried rice-க்கு. இதுல வந்து கோஸு, கேரட், கொடமளகா, பீன்ஸ், வெங்காயத்தாள் எல்லாமே இருக்குங்க. எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த கடாயை எண்ணெயில போட்டுடலாம். இப்போ நான் சாப்பாடு வடிச்சு வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் உப்பு போட்டு தான் நான் வடிச்சிருக்கேன். இதில் வந்து இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு நம்ம கொஞ்சம் போடலாம். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கேன். இப்போ 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. நம்ம மூடி போட்டுடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்துச்சு. காயில் தண்ணி கூட போடல. நம்ம நெய்யும் எண்ணெயும் போடுறோம் இல்லையா, அதுலேயும் நல்லா வெந்துச்சு. உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். நான் அதுக்குள்ள பக்கத்து அடுப்புல 65க்கு எண்ணெய் வச்சுருக்கேன் கடாயில். அதை அதுக்குள்ளே பொரிச்சிடலாம். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான கறி சிக்கன் சிக்ஸ்டே நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான நம்ம சாஸ் எல்லாம் நம்ம இப்போ போடலாம். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா வந்து 1 டீஸ்பூன் நான் அந்த காயில் போடுறேன். இந்த டொமேட்டோ சாஸ் வந்து 1 டீஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். இதே ரெட் கலரு சில்லி சாஸ்ங்க, இதுவும் 1 டீஸ்பூன் நான் போடுறேன். இது க்ரீன் சில்லி சாஸ் போடுறேன் 1 டீஸ்பூனு. எல்லாம் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ரொம்ப போடல. கலந்துக்கலாம். 1 டீஸ்பூனு பெப்பர் தூள் போடுறேன். எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பழகி விடலாம். இப்போ நம்ம இந்த காயெல்லாம் நம்ம இந்த சாப்பாட்டில் கலரிட்டோம். இப்போ சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, வெறும் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் தாங்க. அதான் யூனிட் அரிசி. அதை தனியாக நம்ம உப்பு போட்டு நல்லா கழுவி வேக வச்சு வடித்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து 100 கிராம் கோஸு, 100 கிராம் கேரட்டு, 50 கிராம் பீன்ஸு, அப்புறம் வெங்காயத்தலை கொஞ்சம் உண்டு, அப்புறம் வந்து கொடமிளகா ஒரு மீடியமான சைஸு கொடமிளகா. இன்னும் இவ்வளோ தாங்க. இதுக்கு வந்து சில்லி சாஸ் போட்டிருக்குது, டொமேட்டோ சாஸு, க்ரீன் சாஸு சில்லியில். லாஸ்ட்டில் எடுக்க போகும்போது பெப்பர் தூள் போட்டு நம்ம கலரி விட்டு எடுத்துருக்குறோம். அதுக்கு மேலே சிக்கன் வந்து நம்ம எப்போவுமே பச்சையாக அதில் போடுறத விட, அந்த காயெல்லாம் போட்டு வேக வைக்கிறத விட, இப்போ வந்து அதை பொறிச்சு 65 வச்சுருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எப்போவுமே அப்படி தானே நம்ம சாப்பிட்றோம். அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெயும் கோல்டு வின்னர் 4 டீஸ்பூனும் 2 டீஸ்பூனும் நெய்யும் போட்டிருக்கோங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்போதுமே கடையில் போய் நம்ம டக்குன்னு போய் வாங்க முடியாது. இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கு போகும்போது காய்ங்க நம்ம வாங்குறது தான்.
அரிசி நம்ம வீட்டில் எப்போதும் இருக்குது தான், அதை வச்சு நம்ம டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வித்தியாசமாக கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் சிக்கன் கிரேவி கூட பண்ணியிருக்கேங்க. சரி, வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, சரி அவங்க ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உருளைக்கிழங்கு ஒன்று போட்டு என் கை குழந்தை இருக்குது, அதனால் நான் சிக்கன் கிரேவியும் பண்ணியிருக்கேன். எது விருப்பமோ அவங்க விருப்பம் இல்லாமல் யார் வேணாலும் எதுவும் சாப்பிட்டுக்கிட்டோம். செய்கிறதை நம்ம திருப்தியாக நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்க. நம்ம பசங்க நம்மக்கிட்ட தான் கேட்பாங்க, நம்ம வெளியில் போய் நம்ம வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம காசு அவ்வளோ செலவு பண்ணி நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அதை விட நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கடையிலே மார்க்கெட்டில் போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்க. அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலையும் இருக்காதுங்க. நீங்களும் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வாங்கி நல்லா செஞ்சு கொடுங்க, நீங்களும் நல்லா சாப்பிடுங்க.